அது எங்களுக்கு சரியான புள்ளிவரங்கள் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். கலெக்ட் பண்ணோட உங்களுக்கு தகவல் சொல்றோம். கண்ட்ரோல் ரூம்ல தான் எடுத்து கொடுக்குறோம் உங்களுக்கு. ஐந்து நபர்கள், மூன்று நபர்கள் வந்து சென்னையை சேர்ந்தவர்கள், ரெண்டு பேர் வந்து வேலூர் மாவட்டத்திற்கு செல்கிறார்கள். அவர்களுக்கான வாகனம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அவருடைய வீட்டில் கொண்டு போய் சேர்வது வரைக்கும் நம்ம அரசாங்கம் வந்து பொறுப்பேற்றுக் கொள்கிறது. இந்தியா நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா, எனக்கு வந்து பாஸ்ட் 15 days வந்து ஒரு 14-year-old வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னோட எஜுகேஷன் வந்து இந்த வார்னால் ரொம்ப ஸ்பாயில் ஆயிடுச்சு. அதனால நான் எனக்கு வந்து இந்த எவாக்குவேஷன் வந்து லைஃப்பில் ஒரு பெரிய பிக் சேஞ்ச். அதனால தமிழ்நாடு கவர்மெண்ட்க்கு நான் வந்து ரொம்ப தேங்க்யூ சொல்ல விருப்பப்படுறேன். நீங்கள் இருந்த இடத்துல என்ன சிச்சுவேஷன்? இப்போ வந்து நாங்கள் இருக்கிற இடம் வந்து ரொம்ப வேர்ஸாக இருக்குது. ஏன்னா அங்கே தான் வந்து ரெண்டு மிலிட்ரி பேஸும் மெயின் பாயிண்ட் அங்கே தான் இருக்குது. ஸோ ரெண்டு பேரும் அந்த இடத்த டேக் ஓவர் பண்ணுறதுக்காக ரெண்டு பேரும் லைக் ரொம்ப சண்டை போடுறாங்க. அவங்க வந்து சிவிலியன்ஸை வந்து ஹார்ம் பண்ண மாட்டோம்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க போடுற கன் ஷாட்ஸ், பாம்ஸ் வந்து எல்லா இடத்தையும் தெரிக்கிறதுனால அவங்களுக்கே தெரியாமல் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அடிப்படை தேவைகள் தண்ணி சாப்பாடு இல்லை எங்களுக்கு. நாங்கள் இருந்த ஏரியாவில் டேஸ் ஒன் வார் ஆரம்பித்தது அன்னைக்கே கரண்ட்டு போயிடுச்சு. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு வந்து கரண்ட்டு தண்ணி எதுவுமே இல்லை. ஃபுட் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் ஊரில் இங்கேருந்து எங்கள் என்ன எடுத்துகிட்டு போனோமோ அது மட்டும்தான் அங்கே இருந்துச்சு. அது நாங்கள் வந்து ரேஷனலாக யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணி தான் நாங்கள் இவ்வளோ நாள் நாங்கள் அது வந்து இன்டர்நெட் வந்து ஃபஸ்ட் 4-5 days கட் பண்ணல. அப்போ வந்து இந்தியன் அம்பாசிடர் BS முபாரக் சார் வந்து அவரும் நம் எங்களை மாதிரி தான் டேஞ்சர் ஜோனில் இருந்தார். அவர் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணி நாங்கள் இருக்கோம் பயப்படாதீங்க சொல்லி இங்கே இருக்க கவர்மெண்ட் கூட பேசி அரேஞ்ச் பண்ணி பஸ்ஸஸ் ரெடி பண்ணாங்க. பஸ்ஸஸில் நாங்கள் ஏறி இங்கே போர்ட்ஸ்லான் வந்து நியரஸ்ட் ஏர்போர்ட் அங்கே போய் அங்கே ஒரு நாள் நாங்கள் இருந்து இந்த த்ரூ அவுட் ஜேர்னி எங்களுக்கு ப்ராப்பர் தண்ணி கிடையாது, ப்ராப்பர் ஃபுட் கிடையாது. 26 hours நாங்கள் பஸ்ஸில் போக வேண்டியதாக இருந்துச்சு. அங்கே போய் அங்கே நாங்கள் போர்ட்ஸ்லான் லேண்ட் ஆன பிறகு தான் எங்களுக்கு சேஃபான ஒரு ஃபீல் வந்துச்சு. அங்கேருந்து நாங்கள் பஸ்ஸில் ஏறி அந்த பஸ் வந்து ஏர்போர்ட் கூட்டி போய் அங்கேருந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஒரு பிளேன் யூஸ் பண்ணி அங்கேருந்து ஜத்தா வந்தோம். அங்கே வந்து இந்தியன் கவர்மெண்ட்டும் தமிழ் கவர்மெண்ட்டும் எங்களுக்கு ஸ்டே பண்ண இடம் கொடுத்தாங்க. அங்கேருந்து டெல்லி வந்தோடனே தமிழ் கவர்மெண்ட் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அங்கேருந்து சென்னைக்கு ஃப்ளைட் புக் பண்ணாங்க. எங்களுக்கு நைட் அக்காமடேஷன் இடம் தந்தாங்க. அதெல்லாம் எங்களுக்கு மறக்கவே முடியாது. சாப்பாடு தந்தாங்க. ட்ராமசைசிங், ஒரே வார்த்தை சொல்லணும், ட்ராமசைசிங். இந்த மாதிரி நான் வந்து யாருக்குமே நான் இந்த மாதிரி பார்க்க விருப்பப்படல, யாருமே பார்க்க வேண்டாம். இது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா என்னோட எஜுகேஷன் ஃபுல்லா போயிடுச்சு. நான் திருப்பி இங்க வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும். ஒவ்வொரு கன் ஷாட், ஒவ்வொரு புல்லட் இது கேட்கும் போதும் ஹார்ட் வந்து நின்று நின்று திருப்பி இதாச்சு. என்ன படிக்கிறீங்க? 9th படிக்கிறேன். ஆமா. கிருத்திகா, கிருத்திகா, என்னோட பேர் கிருத்திகா. நாங்கள் வந்து 8 வருஷமா சூடானில் இருக்கோம். நாங்கள் 8 வருஷமா பார்த்த சூடானுக்கும் இப்போ இந்த 15 நாள் பார்க்குற சூடானுக்கும் வந்து எங்கள் வாழ்க்கையவே புரட்டி போயிருச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் நாங்கள் நினச்சோம் போர் ஆரம்பிக்குது, திருப்பி ஸ்டாப் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினச்சோம். ஆனால் 3வது நாளே எங்களுக்கு ஒரு பெரிய சோதனை காத்துட்டு இருந்துச்சு. எங்கள் வீடு வந்து இந்த மிலிட்ரியிலோட இன்னொருத்தர் பேராமிலிட்ரி ஹெட்டோட வீடு பக்கத்தில், அதாவது எங்கள் ஏரியாவும் அவங்களது பக்கம் பக்கம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எங்களுக்கு கன் ஷாட் வந்து எங்களோட காரு, எங்களோட டாலர்ஸு, வீட்டில் வந்து என்னென்ன முக்கியமான பொருள் இருக்குதோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கிருந்து பக்கத்தில் இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு அவங்களோட ஹெல்ப் மூலியமாகவே போயிட்டு கிட்டத்தட்ட இது வந்து 8வது நாள் வந்து நாங்கள் நாடோடிகம் மாதிரி வளர்கிறோம், வாழ்ந்துட்டு வந்திருக்கிறோம். இதுதான் நாங்கள் கடைசியாக கொண்டு வந்தது. அங்கிருந்து நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னென்னலாம் சம்பாரிச்சோமோ எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியில் ஒரே ஒரு துணியை மட்டும் எடுத்துகிட்டு வர்ற அந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்குது. ஒரே ஒரு ட்ரெஸ், பாஸ்போர்ட், அவ்வளோதான், அவ்வளோதான். நாங்கள் எங்கள் ஃபேமிலி இவங்க வந்து சென்ட்ரல் ட்ரேடிங் கம்பெனி அப்படிங்கிற கம்பெனி, அதாவது சூடானில் நம்பர் 2 கம்பெனி. அதில் வந்து அவங்க IT ஹெட்டாக இருக்காங்க.
இதுல முக்கியமான இதுல என்னன்னா, நம்ம நாங்க இதுவரைக்கும் வந்தது வந்து இந்தியன் எம்பசி ஹெல்ப், முபாரக் சார் அவரும் தமிழ் தான், அவரோட ஹெல்ப் இல்ல அப்படின்னா இத்தனை இந்தியர்களையும் ஒன்னு சேர்த்து போர்ட் சூடான் கூட்டிட்டு வந்து இந்த எவாக்குவேஷனே வந்து பிளான் பண்ணிருக்க முடியாது. சோ அவருக்கு மிகப்பெரிய நன்றி, ஒன்றிய அரசுக்கு மிகப்பெரிய நன்றி, எஸ்பெஷலி தமிழ்நாடு கவர்மெண்ட், நம்ம முதலமைச்சர் திரு மு கருணா சாரி ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப 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 பெரிய நன்றி. ஏன்னா நாங்க வந்து டெல்லி வர்ற வரைக்கும் எங்களுக்கு தெரியும் என்ன பிளான்னு, டெல்லி வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு தெரியல. ஸோ திரு ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு எங்க குடும்பத்து சார்பாக, எங்க அப்பா அம்மா என்ன நாங்க எல்லாருமே அவங்களோட அவங்க கலைஞரோட வழியில வந்தவங்க தான். ஸோ அவங்க எங்க எல்லாத்தோட சார்பும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.